மன்னா அறையில் அரசி இருக்கிறாரா? என்னை அழைத்து விட்டு எதுக்கு ஆசையை கேட்கிறாய்? மன்னா, உங்களிடம் ஒரு ரகசியம் பேச வேண்டும். வராண்டாக்கு வாருங்கள். என்னிடம் என்ன ரகசியம் வேண்டி கிடக்க? எதுவா இருந்தாலும் இப்போதே சொல். சரி விடுங்கள் மன்னா, நான் அரசியிடம் பேசிக்கொள்கிறேன். டேய் டேய், ஒன்றும் அவசியம் இல்லை, நானே வராண்டாக்கு வருகிறேன். சரி மன்னா. என்ன என்ன? சரி டன் மன்னா என்றேன். புதவனை அரண்மனையை விட்டு வெத்த வேண்டும். அட, இது வேற கச கச விட்டு. மன்னர் கொஞ்சம் கூட வேஸ்தையே இல்லை. தலைவாரி விட்டு முடியை எடுக்காமலே போய்விட்டார். இவருக்கெல்லாம் ஏன்தான் முடி சுட்டினார்களோ தெரியவில்லை. வர சொன்னான் மன்னரிடமே விளையாட்டா? எதற்கு வர சொன்னாய் சொல். உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி வந்திருக்கிறேன். என்ன பொருள்? இது ஸ்மார்ட் போன் மன்னா. எனது நண்பன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பியிருக்கிறான். என்ன, அந்நிய நாட்டு பொருளை அனுமதிப்பதா? ஆமாம், சொந்த நாட்டில் தயாரிக்க வழி இல்லை என்றால் அந்நிய நாட்டில் தான் வாங்கியாக வேண்டும். நீ ஏதோ அரசியல் பேசுவது போல் தெரிகிறதே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. முதலில் இதை அன்பாக்சிங் செய்து விடுகிறேன். நிறுத்து, உன் சூழ்ச்சி என்னவென்று புரிந்து விட்டது. அன்பாக்சிங் செய்ய இந்த கம்பெனியிடம் எவ்வளவு பணம் வாங்கினாய்? மன்னா, என் மேல் சந்தேகமா? உன் முகரை பார்த்தால் சந்தேகம் தான் வருகிறது. பரவாயில்லை, அந்த பொருளை எடு. சரி மன்னா. இதை எப்படி திறப்பது? இது வேற, இது தேவையில்லை. இதான் பொருளா? இந்த மன்னா. என்ன பண்றாரு மன்னரு? என்னது இது, முன்பக்கம் கருப்பாக இருக்கிறது. மன்னா, முதலில் பட்டனை ஆன் செய்யுங்கள். பட்டன் எதுவென்று கேட்டால் நம்மளை முட்டாள் என்று நினைத்து விடுவான். எதையாவது ஒன்றை அழுத்தி சமாளிப்போம். என்னது இது, நிறைய சதுர சதுரமாக இருக்கிறதே. அது ஆப்ஸ் மன்னா, அப்ளிகேஷன் என்றும் சொல்வார்கள். ஆங்கிலேயரிடம் அடிமையாக இருந்ததுக்கு உருப்படியாய் ஆங்கிலம் கற்றுக்கொண்டாய். ஆமாம் மன்னா. ஐயா, இனிக்கானல் இதை பற்றி விளக்கமாக சொல். அதாவது மன்னா, அங்கே நீல கலரில் ஒன்று இருக்கிறதல்லவா, அதுதான் ஃபேஸ்புக் முகப்புத்தகம் என்று சொல்வார்கள். ஓ, அது சரி. முகத்திற்கு நேராக வைத்து பார்ப்பதால் இதை முகப்புத்தகம் என்று சொல்கிறார்களோ? பிறகு கீழே கலர் கலராக இருக்கிறதல்லவா, அதுதான் இன்ஸ்டாகிராமம் மன்னா. ஓ, அந்த கிராமத்தில் எத்தனை பேர் வாழ்கிறார்கள்? மன்னா, அதில் வாழ முடியாது, வீழத்தான் முடியும். என்னது, வீழ்வதா? ஆம் மன்னா, மக்கள் எல்லோரும் இப்போது இதில் தான் வீழ்ந்திருக்கிறார்கள். ஒரு முறை வீழ்ந்தால் திரும்பி வரவே முடியாது. சரி சரி, இந்த விளக்கியது போதும், நாளை பார்த்துக்கொள்ளலாம். சரிதான் மன்னா. என்ன என்ன? சரி டன் மன்னா என்றேன். நில். என்ன மன்னா? ஒரு முக்கியமான விஷயம், இந்த பொருளை அரசியிடம் காட்டி விடாதே. மன்னா, நீங்கள் ரொம்ப லேட். நான் நேற்றே அரசியிடம் ஒன்று கொடுத்து விட்டேன். என்ன, நேற்றே கொடுத்து விட்டாயா? ஆமாம் மன்னா. ஓனையாக செல்கிறது. அல்லிமலர், எனக்கு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது தந்தால் நன்றாக இருக்கும். ஓ சாரி மன்னா, இன்னைக்கு பனி பெண்கள் யாரும் வரவில்லை. ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். எல்லாம் அவனை சொல்ல வேண்டும். ஓ, தோழி அழைக்கிறார். எப்படி இருந்தது புகைப்படம்? நன்றாக இருந்தது அரசி. நன்றி. உங்கள் இன்ஸ்டா ஐடி என்ன? இன்ஸ்டா ஐடியா? அல்லிமலர் ஆப் அரளிவிதை. அரளிவிதையா? அல்லிமலர் எனது பெயர். அரளிவிதை நான் அரசனுக்கு வைத்த செல்ல பெயர். பிரமாதம் அரசி, ஐடி நன்றாக உள்ளது. நன்றி.
72 hours later. மன்னா, எதற்கு என்னை ஆசரமாக அழைத்தீர்கள்? இந்த இன்ஸ்டாகிராமத்திலிருந்து ஒரு பெண் எனக்கு அடிக்கடி புகைப்படம் அனுப்பியிருக்கிறார். இதோ பார். ஓ, இந்த புகைப்படமா? எனக்கும் தான் அடிக்கடி வருகிறது. என்ன, உனக்கும் புகைப்படம் வந்ததா? எவ்வளவு அழகாக இருக்கிறாள் அந்த பெண்மணி. எல்லாம் ஃபில்டர் மன்னா. ஃபில்டர் என்றால் அது உங்களுக்கு தெரியாது. விடுங்கள். நான் விடுவது இருக்கட்டும். இனி அந்த இன்ஸ்டாகிராமத்தில் நீ அந்த பெண்ணை பின்தொடரக்கூடாது. மன்னா, உங்களுக்கு மூளை மழுங்கிவிட்டது. நான் எப்படி பின்தொடர்வேன்? அவர் நமது ஆசி. என்னது?